இந்த வருட பிளஸ் டூ ரிசல்ட்ல வந்து 600க்கு 597 மார்க் எடுத்திருக்கீங்க. இது ஸ்டேட் ஃபர்ஸ்ட் ஸ்டேட் மார்க் அப்படின்னு சொல்லிட்டு நான் மோஸ்ட்லி ஒரு 1 to 2 times படிச்சாவே எனக்கு அது வந்துடும். சம்ஸ் எல்லாம் அடிக்கடி போட்டு போட்டு பார்த்துட்டே இருப்பேன். ரிசல்ட் வந்தா எனக்கு தான் ஃபர்ஸ்ட் சொல்லணும் அப்படின்னு ரெண்டு பேருமே சொல்லிட்டு இருந்தாங்க. ரெண்டு பேருக்குமே 4 subject வந்து சென்டம் மேக்ஸிமம், தமிழ் இங்கிலீஷ் 99 தான் மேக்ஸிமம். ஒவ்வொரு சப்ஜெக்ட்க்கு இண்டிவிஜுவலா நீங்க என்ன மாதிரியான பயிற்சி எடுத்தீங்க? எங்க ஸ்கூல்ல என்ன சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா 6 teachers சொல்லுவாங்க, யாரும் டியூஷன் போக கூடாது. இந்த ரிசல்ட் உங்க அப்பா அம்மாவை எவ்வளவு சந்தோஷப்படுத்துச்சு? உங்களோட கொஞ்சம் புவர் ஃபேமிலி அப்படிங்கறது மென்ஷன் ஆயிருக்கு, ஸோ அதுக்கு வந்து நிறைய பேர் வந்து உதவி செய்யறேன் படிக்க அப்படின்னு இருக்காங்க. நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க இந்த அச்சீவ்மெண்ட் பார்க்க, இந்த அச்சீவ்மெண்ட் அடைய? ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம், இது உங்கள் விஸ்வநாதன். இந்த ஆண்டு பிளஸ் டூ தேர்வுல 600க்கு 597 மதிப்பெண்கள் பெற்ற, அதாவது ரேங்கிங் சிஸ்டம் இருந்திருந்தால் இந்த மார்க் ஸ்டேட் ஃபர்ஸ்டா இருந்திருக்க வாய்ப்பு அதிகம். ஸோ இந்த மதிப்பெண்ணை பெற்ற கலனி என்ற மாணவியின் அனுபவங்களையும் அவங்க என்ன மாதிரியான பயிற்சிகள் எடுத்தாங்க அப்படிங்கிறத அவங்கள்ட்டே கேட்போம், வாருங்கள். வணக்கம் கரணி. வணக்கம் சார். இப்போ இந்த வருட பிளஸ் டூ ரிசல்ட்ல வந்து 600க்கு 597 மார்க் எடுத்திருக்கீங்க. அந்த ரிசல்ட்டை பார்த்தோன்னே உங்களோட ஃபீல் எப்படி இருந்துச்சு? ஆக்சுவலா ரிசல்ட் வரும்போது நானு எங்க அப்பா எங்க அண்ணா எல்லாருமே ரெடியா வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். நியூஸ் சேனல் அதெல்லாம் வச்சுட்டு ரெடியா ஆர்வமா இருந்தோம். ரிசல்ட் வந்த உடனே செம ஷாக்கு. நாங்க வந்து ஃபர்ஸ்ட் மார்க்கை பார்த்த உடனே 4 centimeters பார்த்த உடனே எனக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு, செம சந்தோஷம் ஆயிடுச்சு. ஓகே, உடனே எங்க மிஸ்ஸுக்கு ஃபோன் பண்ணேன், எங்க ரிலேட்டிவ்ஸ்க்கு எல்லாம் சொன்னேன், எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். இந்த ரிசல்ட் வரும் அப்படின்னு நீங்க எதிர்பார்த்திருந்தீங்களா? நான் முதல்ல இருந்தே வந்து 590 மேல வாங்கணும் எப்படியாச்சும் அப்படின்றதே டார்கெட்டா வச்சு படிச்சிட்டு இருந்தேன். சோ அதே மாதிரி 597 வாங்கியிருக்கேன். இப்போ 597, இப்போ நமக்கு வந்து கிரேட் சிஸ்டம், ஒருவேளை அந்த ரேங்கிங் சிஸ்டம் இருந்ததுன்னா நீங்க ஸ்டேட் ஃபர்ஸ்ட் கூட வந்திருக்க வாய்ப்பு இருக்கு. சோ அப்படியான ஒரு ரெகக்னிஷன் வந்து கிடைக்கல அப்படிங்கிற ஒரு ஃபீல் உங்களுக்கு இருக்கா? கண்டிப்பா இருக்கு சார். ஆக்சுவலா ஆமா, எல்லாருமே மார்க் சொன்னோடனே சொன்னாங்க இது ஸ்டேட் ஃபர்ஸ்ட் ஸ்டேட் மார்க் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அவங்கவுங்களுக்கு தோன்றத சொன்னாங்க. ஆமா, இப்ப மட்டும் இருந்திருந்தா நம்ம எவ்வளவு சந்தோஷமா இருந்திருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க பேசிக்கிட்டோம். உடனே நான் தமிழ்நாடு ஃபுல்லா தெரிஞ்சிருக்கும், பேப்பர்ல நேம் வந்திருக்கும், அதெல்லாம் ஒரு மிஸ்ஸிங் அப்படிங்கறது ஒரு பக்கம் இருக்கு. கண்டிப்பா சார். சரி, இப்ப இந்த மார்க் எடுக்க நீங்க வந்து நீங்க ஏற்கனவே சொல்லிருக்கீங்க 590க்கு மேல வரணும் அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன் அப்படின்ட்டு. ஸோ கண்டிப்பா அந்த வருஷம் ஃபுல்லா நீங்க அதுக்காக கடுமையா உழைச்சிருப்பீங்க. இந்த மார்க் எடுக்க உங்களோட பயிற்சிகள் எப்படி இருந்துச்சு? ஒவ்வொரு சப்ஜெக்டுக்கும் தனித்தனியும் விதமான பயிற்சிகள் இருந்துச்சா, இல்ல எல்லா சப்ஜெக்டுக்கும் சேர்ந்த மாதிரி ஒரே பயிற்சி வச்சிருந்தீங்களா? நான் வந்து 10th ஸ்கூல் செகண்ட் வந்தேன். அதுக்கப்புறமா பிளஸ் ஒன்லயும் நான் ஸ்டார்டிங்ல இருந்து எங்க டீச்சர்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க, நீ வந்து நல்லா படிக்கிற, இந்த இதெல்லாம் நீ சரி பண்ணிக்கிட்ட அப்படின்னா நீ கண்டிப்பா நல்ல ஸ்கோர் வாங்குவ, எல்லாத்துலயுமே சென்டம் வாங்குவ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்க சொன்னபடி நான் முதல்ல இருந்தே ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். எப்படி சொல்லணும்னா ஒவ்வொரு மந்த்லி டெஸ்ட்டுக்குமே வந்து நம்ம எவ்வளோ என் லெவல் பெஸ்ட்டுக்கு மார்க் ஸ்கோர் பண்ணோம், சென்டம் ஸ்கோர் பண்ணோம் அப்படின்றத நான் டார்கெட்டாக வச்சு படிச்சுட்டு இருந்தேன். அதே போல எல்லாத்தையுமே நான் ஒரு வாட்டி படிச்சுட்டு எழுதி பார்த்துருவேன், எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். ஓகே, இப்போ நம்ம நிறைய ஸ்டூடெண்ட்ஸை பார்ப்போம், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே நிறைய பேர் இருப்பாங்க. ஒரு சிலர் வந்து விழுந்து விழுந்து படிப்பாங்க, எப்பயுமே படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு சிலர் வந்து சும்மா ஒரு கிளான்ஸ் தான் பார்ப்பாங்க, படிப்பாங்க, இருந்தாலும் அவங்க வந்து கொஞ்சம் அதிகமான மார்க் எடுப்பாங்க. இப்போ இதில் நீங்கள் எந்த மாதிரி விதம், நீங்கள் எப்பயுமே படிப்புலேயே இருப்பீங்களா, இதை ஒரு முறை கவனிச்சாலே போதுமானதாக இருக்குமா? நான் மோஸ்ட்லி ஒரு 1 to 2 times படிச்சாவே எனக்கு அது வந்துடும் கண்டிப்பா. அடுத்த 3rd time நான் எழுதி பார்த்துருவேன், எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைச்சிரும். அதே போல சம்ஸ் எல்லாம் அடிக்கடி போட்டு பார்த்துட்டே இருப்பேன். பிஸ்னஸ் மேக்ஸ் அக்கௌண்ட்ஸ் ரெண்டுத்தையும், தியரி சப்ஜெக்ட்ஸை வந்து ஒரு வாட்டி எழுதி பார்த்துருவேன்.
ஓகே, இப்ப இந்த மார்க் பார்த்தோம்னா நீங்க வந்து ஃபர்ஸ்ட் யார்கிட்ட சொன்னீங்க? ஃபர்ஸ்ட் எங்க டீச்சருக்கு ஃபோன் பண்ண, காமர்ஸ் அண்ட் அக்கவுண்ட்ஸ் மிஸ் ரெண்டு பேருக்கும் ஃபோன் பண்ண. அவங்க ரிசல்ட் வந்தா எனக்கு தான் ஃபர்ஸ்ட் சொல்லணும் அப்படின்னு ரெண்டு பேருமே சொல்லிட்டு இருந்தாங்க. ரெண்டு பேருக்குமே ஃபோன் பண்ணி அவங்க என்ன பதில், அவங்கள்ட்ட இருந்து என்ன மாதிரியான பதில் வந்துச்சு? நான் சொன்னேன் 597 மிஸ் அப்படின்னு. என்னது 597 அப்படின்னாங்க. சூப்பர் போ கலக்கிட்ட அப்படின்னு சொன்னாங்க. உங்க நட்பு வட்டங்கள்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன சொன்னாங்க? எல்லாருமே ஃபோன் பண்ணாங்க, இந்த மாதிரி ஹரிணி உன் பேர் தான் இப்ப வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் எல்லாத்துலயும் போயிட்டு இருக்கு, எங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு, எங்களுக்கே பெருமையா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. நீங்க 5 சப்ஜெக்ட், 6 சப்ஜெக்ட் இருக்கு, இதுல வந்து நீங்க 4 சப்ஜெக்ட்ல சென்டம் எடுத்திருக்கீங்க. ஸோ லாங்குவேஜ் தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல மட்டும் சென்டம் எடுக்க முடியல, அந்த வருத்தம் இருக்கா? இல்ல அந்த சப்ஜெக்ட்ல சென்டம் எதிர்பார்த்து மிஸ் ஆச்சா, இல்ல அதுல வராது அப்படின்னு முன்கூட்டியே கணிச்சிருந்தீங்களா? ஸ்கூல்ல முதல்ல இருந்து என்ன சொல்லுவாங்கன்னா, 4 சப்ஜெக்ட் வந்து சென்டம் மேக்சிமம், தமிழ் இங்கிலீஷ் 99 தான் மேக்சிமம், நீங்க வந்து 598 எடுக்க முயற்சி பண்ணுங்க அப்படின்ட்டு எல்லாருக்குமே சொல்லுவாங்க. ஸோ எனக்கு 4 சப்ஜெக்ட் தான் நாங்க மெயினா பார்த்தோம். சோ அதனால இந்த ரிசல்ட்ல எங்கேயுமே உங்களுக்கு நிறுத்த இல்ல, கம்ப்ளீட்லி சாட்டிஸ்ஃபைடா தான் இருக்கீங்க? கண்டிப்பா சாட்டிஸ்ஃபைட், ரொம்ப சாட்டிஸ்ஃபைட். சரி, ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் நீங்க எந்த மாதிரியான பிராக்டிஸ் இருக்கீங்க ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கு? ஏன்னா சில சப்ஜெக்ட்டுக்கு வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் தேவையில்லை, சில சப்ஜெக்ட்டுக்கு ஹெவி ஹார்ட் ஒர்க் தேவைப்படும். ஸோ அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு சப்ஜெக்ட்க்கும் இண்டிவிஜுவலா நீங்க என்ன மாதிரியான பயிற்சி இருக்கீங்க? எதுவும் டியூஷன் கீழே போனீங்களா, இல்ல ஸ்கூல்ல சொல்லித்தரதோட ஓகேவா? எங்க ஸ்கூல்ல என்ன சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, 6 டீச்சர்ஸ்மே சொல்லுவாங்க யாரும் டியூஷன் போக கூடாது, நாங்க ஸ்கூல்ல இவ்வளவு ட்ரெயின் பண்றோம், சோ நீங்க கண்டிப்பா டியூஷன் போக கூடாதுன்னு. அது இல்லாம நான் முதல்ல இருந்தே டியூஷன் போனது கிடையாது. நான் வந்து பிசினஸ் மேக்ஸ் அக்கவுண்ட்ஸ் ரெண்டுத்தையும் நிறைய போட்டு பார்ப்பேன், அப்பப்ப முடிச்சிருவேன் எல்லாத்தையுமே, எல்லா சப்ஜெக்ட்மே அப்படிதான். தியரி எல்லாம் அந்த காமர்ஸ் எக்கனாமிக்ஸ் கூட பாத்தீங்கன்னா அப்பப்ப நான் படிச்சு முடிச்சிருவேன், எல்லா பெண்டிங் வைக்காம எல்லாமே வந்து ஒரு சப்ஜெக்ட்னு எடுத்தா எல்லாத்தையுமே முடிச்சிருவேன். நீங்க சொல்றபடி பார்த்தோம் அப்படின்னா உங்க டீச்சர்ஸ் வந்து உங்களுக்கு பெரிய சப்போர்ட்டா இருந்திருக்காங்க, உங்க டீச்சர்ஸ் அண்ட் ஸ்கூல். கண்டிப்பா. சோ அப்ப அவங்களுக்கான ஒரு ரெகக்னிஷன் குடுக்குற மாதிரி நீங்க அவங்கள பத்தி ஏதாவது சொல்லுங்க. கண்டிப்பா. சரி, இப்போ வந்து பாத்தீங்கன்னா தமிழ்ல இருந்து ஆரம்பிச்சோன்னா எங்க தமிழ் அம்மா சொல்லுவாங்க, உங்க கையெழுத்து சூப்பரா இருக்கு, கண்டிப்பா நீ 99 வாங்குவ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. எனக்கு தமிழும் ரொம்ப பிடிக்கும், நான் விரும்பி படிப்பேன் இலக்கணம் எல்லாத்தையுமே. ஸோ எங்க தமிழம்மா எப்படி ப்ரெசென்ட் பண்ணோம், எல்லாருமே எந்தெந்த டீச்சர்ஸ் எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும்னு சொல்றாங்களோ அந்த மாதிரி நான் ஒவ்வொரு கேள்வியுமே எழுதணும் அப்படின்னு நினைப்பேன், ஒவ்வொரு கேள்விக்கான பதிலையும். இங்கிலீஷ் சார் பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ல வந்து 96 தான் இது வரைக்கும் இங்கிலீஷ்ல ஹையஸ்ட் மார்க், நீ அதுக்கு மேல எடுக்கணும் அப்படின்னு சொன்னாரு, அதையும் நான் அச்சீவ் பண்ணதுல சந்தோஷம். அது இல்லாம 4 சப்ஜெக்ட் டீச்சர்ஸும் எப்படி சென்டம் எடுக்கணும் அப்படின்றதுக்கு எல்லாமே சொன்னாங்க, ஒண்ணு விடாம இதுக்கு முன்னாடி எழுதின பேப்பர்ஸ் காட்டுவாங்க, அதுக்கப்புறமா வந்து ஒரு ஒரு ஆன்சர் எப்படி எழுதணும் அப்படின்னு சொல்லுவாங்க, இதுதான் இதுக்கு ஆன்சரு அப்படின்றத வந்து ஃபர்ஸ்ட் எழுதிடணும், அந்த மாதிரி நிறைய நிறைய கைட்லைன்ஸ் கொடுத்தாங்க, அது எல்லாத்தையுமே நான் ஃபாலோ பண்ணேன். இப்போ உங்களோட வெற்றியில ஒரு முக்கிய பங்கு, பெரும் பங்கு யாருக்கு அப்படின்னா உங்க பேரண்ட்ஸ், உங்க குடும்பத்தார், அவங்க அதுக்காக ரொம்ப மெனக்கெட்டு இருப்பாங்க, அவங்களோட நிறைய விஷயங்கள் உங்களுக்காக விட்டு கொடுத்து உங்க படிப்புல ரொம்ப கவனம் செலுத்திருப்பாங்க. இந்த ரிசல்ட் உங்க அப்பா அம்மாவை எவ்வளவு சந்தோஷப்படுத்துச்சு? எங்க அப்பா அம்மா ரெண்டு பேருக்கும் செம சந்தோஷம், அந்த ரிசல்ட்டை பார்த்தோடனே ரெண்டு பேருமே கை கொடுத்து சூப்பர், இதுதான் நாங்க எதிர்பார்த்தது, சூப்பர் வாங்கிட்ட அப்படின்னு சொன்னாங்க. எங்க அப்பா முதல்ல இருந்தே சொல்லிட்டு இருப்பாங்க, உன்னோட மார்க் ஷீட்ல எல்லாத்துலயுமே சென்டம்னு இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. சரி, நான் கண்டிப்பா ட்ரை பண்றேன் அப்படின்னு சொன்னேன். சூப்பர், அதை வாங்கிட்ட அப்படின்னு சொன்னாங்க. எங்க அம்மாவும் சொன்னாங்க, முதல்ல இருந்து நீ பண்ண ஹார்ட் ஒர்க்குக்கு பலன் கிடைச்சிச்சு. இப்ப ஹரிணியோட அடுத்த கட்ட பிளான் என்ன, என்னவா என்ன படிக்கணும்னு ஆசைப்படுறீங்க? நான் நெக்ஸ்ட் பிகாம் ஹானர்ஸ் படிக்கலாம்னு இருக்கேன், அது முடிச்ச உடனே சிஏ பண்ணலாம்னு இருக்கேன். இது இந்த திட்டம் வந்து உங்களோட தனிப்பட்ட விருப்பமா, இல்ல அப்பா அம்மா யாராவது சொல்லி, இல்ல டீச்சர்ஸ் யாராவது சொன்னாங்க உங்களுக்கு மேத்ஸ் நல்லா வருது சோ நீங்க சிஏ போலாம் அப்படின்னு சொல்லி நீங்க அதை பிளாக் எடுத்தீங்களா, இல்ல உங்களுக்கே விருப்பம் இருக்கா அந்த துறையில? என்னோட விருப்பத்தை ஃபர்ஸ்ட் சொன்னேன், அதுக்கப்புறமா ரெண்டு பேருமே பேரண்ட்ஸும் சரி டீச்சர்ஸும் சரி சொன்னாங்க எனக்கு, ஓகே பிகாம்னா ஹானர்ஸ் பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல்ல டீச்சர்ஸ் எல்லாம் சொன்னாங்க.
ஹார்னஸ் வந்து கொஞ்சம் மெதுவா கொஞ்சம் டிஃபிகல்ட்டா தான் இருக்கும், ஆனா உன்னால முடியும், நீ கண்டிப்பா பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதை எடுக்கலான்னு இருக்கேன். எங்க அப்பா அம்மா என்ன சொன்னாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு கிராஜுவேஷன் வாங்கிட்டா அதுக்கப்புறமா சிஏ பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப ஹரிணி, நான் வந்து இப்போ உங்க ரிசல்ட்டுக்கு அப்புறம் நான் சமூக வலைதளங்கள் ஃபேஸ்புக் ட்விட்டர் எல்லாம் பார்க்கும்போது உங்களோட கொஞ்சம் புவர் ஃபேமிலி அப்படிங்கறது மென்ஷன் ஆயிருந்துச்சு. ஸோ அதுக்கு வந்து நிறைய பேர் வந்து உதவி செய்யறேன் படிக்க அப்படின்னு இருக்காங்க, அது மாதிரி யாராச்சும் அணுகி இருக்காங்களா உங்களை? கண்டிப்பா பாத்தீங்கன்னா, அந்த ரிசல்ட் வந்த உடனே இந்த போஸ்ட் பார்த்துட்டு நிறைய பேர் கால் பண்ணாங்க. எங்களோட கொஞ்சம் டிஸ்டன்ட் ரிலேட்டிவ்ஸ், அதுக்கப்புறமா யார் யாரோ கால் பண்ணாங்க, நிறைய பேர் கால் பண்ணாங்க, இந்த மாதிரி உங்களுக்கு என்ன ஹெல்ப்னாலும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லாருக்கும் தேங்க்ஸ். உங்களை மாதிரி அடுத்து படிக்க வராங்கல்ல அடுத்த ஸ்டூடெண்ட்ஸ், அவங்களுக்கு வந்து நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க இந்த அச்சீவ்மெண்ட்டை பார்க்க, இந்த அச்சீவ்மெண்ட் அடைய? கண்டிப்பா என்னை விடவும் அந்த இங்கிலீஷ்லயும் 99 வாங்கினா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். எங்க ஸ்கூல்ல வாங்கினா இன்னும் சந்தோஷமா இருக்கும். இன்னும் அதுக்கப்புறமா சந்தோஷமா இருக்கும். கண்டிப்பா எங்க ஸ்கூல்ல வாங்கினா ரொம்ப சந்தோஷப்படுவேன். திருவள்ளூர்ல காக்லூர்ன்ற இடத்துல கலவலக்கண்ணன் செட்டி சிங்கிள் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி. இப்போ டென்த்தில் இருந்தே உங்களுக்கு வந்து ஒரு பிளான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ டென்த்தில் ஒரு நல்ல ரேங்க் எடுத்திருக்கீங்க. ஸோ அப்போயிலேருந்து டுவெல்த்து வர்ற வரைக்கும் இந்த ஒரு வருஷ கேப், 10th 11th 12th, இந்த 3 வருஷம் உங்களோட ஒர்க் எவ்வளோ கடுமையாக இருந்துச்சு? அதாவது பாத்தீங்கன்னா, நான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்தே இந்த ஸ்கூல்ல தான் படிக்கிறேன். ட்ரிபிள் சி ஸ்கூல்னு சொல்லுவாங்க ஷார்ட்டா. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்தே அந்த ஸ்கூல்ல தான் படிக்கிறேன். டென்த்ல வந்து நான் ஸ்கூல் செகண்ட் வந்தேன். அப்போ எனக்கு இன்னும் இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடென்ஸ் வந்துச்சு. சரி ஓகே, நம்ம வந்து இன்னும் நல்லா ஸ்கோர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி. ஸோ 11th வந்து ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வந்தேன், ஆனால் கொஞ்சம் டோட்டல் கம்மி, 571 தான் வந்தேன். ஸோ இன்னும் அப்போ வந்து 12th நம்ம எப்படியாச்சும் சென்டம் வாங்கணும். 11th வந்து ஒரு சென்டம் கூட வாங்கல, அது எங்கள் டீச்சர்ஸ்க்கும் கொஞ்சம் குறையாக தான் இருந்தது. ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வந்திருக்கேன் ஆனால் சென்டமே வாங்கலையே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஓகே மிஸ், நான் கண்டிப்பா 12th முயற்சி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். ஸோ அதை இப்போ வாங்கிட்டேன். இப்போ ஹரிணி வந்து இப்படி உங்களுக்கு நைட்டு கண் முழிச்சு படிக்கிற பழக்கம் இருக்கா, இல்லை விடியங்காத்தால் படிப்பீங்களா? ஏன்னா இப்போ எனக்கு தெரிஞ்சு எல்லாம் நைட்டு 1 மணி 2 மணி வரைக்கும் எல்லாம் படிப்பாங்க அந்த ஹார்ட் ஒர்க்கு. இன்னும் சிலர் காலையில எழுந்திரிச்சு படிப்பாங்க. ஸோ ஹையஸ்ட் மார்க், அதுக்கே மார்க் வாங்குறதுக்கு எதை பின்தொடரலாம்? நைட்டு முழிச்சு படிக்கலாமா, இல்லை விடியங்காத்தால படிக்கிறது பெஸ்டர், இல்ல நீங்க எதை ஃபாலோ பண்ணுவீங்க? நான் வந்து ஸ்கூல்ல இருந்து ஒரு 5:30 அப்படி வந்துட்டேன்னா 6:30 அப்படியே ஆரம்பிப்பேன். நான் 6:30 டு ஒரு 9:30 அது வரைக்கும் படிப்பேன். அதுக்கப்புறமா நான் 10:00 தூங்க போயிடுவேன், ஏன்னா அப்போ வந்து எனக்கு கொஞ்சம் படிக்கிற மூடே இருக்காது. அதுக்கப்புறமா காலையில ஒரு 5:00 5:30 அந்த டைம் தான் நான் ப்ரிஃபர் பண்ணேன். அம்மா உங்களை அப்படி ஃபுல்லா கம்ப்ளீட்டா படிக்க விடுவாங்களா, இல்ல வீட்டு ஒர்க் எல்லாம் கொஞ்சம் வாங்குவாங்களா? அப்படிலாம் இல்லை, நானா கொஞ்சம் செய்வேன், அம்மா இதை சொல்ல மாட்டாங்க. இது செஞ்சே ஆகணும்லாம் சொல்ல மாட்டேன். மட்டும் படிச்சா போறோம் படி அப்படின்ட்டு இருப்பாங்க. ஆமா, அம்மாக்கு அம்மாக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? அம்மாக்கு அப்பாக்கு ரெண்டு பேத்துக்கும் கண்டிப்பா அவங்கதான் முக்கியம். எங்க அப்பா சொல்லிட்டே இருப்பாரு, முடிச்சிட்டியா, இந்த இந்த மந்த்துக்கான போர்ஷன்ஸ் எல்லாம் முடிச்சிட்டியா அப்படின்னு அடிக்கடி கேட்டுட்டே இருப்பாரு. முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லுவேன். எழுந்து படி அப்படின்னு வாங்க, மூடு இருந்தா படிப்பேன், இல்லைன்னா இல்லம்மா இப்போ படிக்கல அப்படின்னு சொல்லி. அதாவது இப்போ உங்க பேரண்ட்ஸ் வந்து உங்களை கவனிச்சுட்டே இருப்பாங்களா, ஹரிணி படிக்கிறாங்களா இல்லையா, என்ன படிச்சிருக்காங்க அப்படின்னு கவனிச்சுட்டே இருப்பாங்களா, இல்ல கவனிச்சுட்டே இருப்பாங்க? கொஞ்சம் கவனிச்சுட்டே இருப்பாங்க, ஆனா ப்ரெஷர் பண்ண மாட்டாங்க. இப்போ எனக்கு முடியல முடியல அப்படின்னு சொன்னா வேணா வேணாம் சிரமப்படாத அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க அந்த ப்ரெஷர் கொடுக்காம இருந்தது கூட உங்களுக்கு ஒரு வகையான ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தானே? கண்டிப்பா அதான் மீன், ஸ்கூல்லயும் கண்டிப்பா ப்ரெஷர் கிடையாது, வீட்லயும் கிடையாது. எங்க ஸ்கூல்ல கூட பாத்தீங்கன்னா இப்ப இல்ல மிஸ் இப்ப எனக்கு முடியல அப்படின்னு யாரா இருந்தாலும், நான் மட்டும் இல்ல, யாரா இருந்தாலும் முடியலன்னு சொன்னோன்னா பரவாயில்ல ரெஸ்ட் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்றோம், இல்ல படிச்சே ஆகணும் அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. கொரோனா காலகட்டங்கள்ல வேற நீங்க அந்த எக்ஸாம் எழுதி இருந்தீங்க, ஸோ அதுக்கு நீங்க எப்படி தயார்படுத்திட்டீங்க? பாத்தீங்கன்னா ஆக்சுவலா இப்போ எங்களுக்கு மார்ச் 24th முடிஞ்சுது லாஸ்ட் எக்ஸாம், அக்கௌண்ட்ஸ் எக்ஸாம் முடிஞ்சுது. மார்ச் அந்த அப்போதான் வந்து இந்த கோவிட் ஆரம்பிச்சுட்டே இருந்தது. ஸோ லாஸ்ட் 2 எக்ஸாம் பாத்தீங்கன்னா இருக்குமா இருக்காதா அப்படிலாம் டவுட் இருந்தது, நிறைய பேர் இல்லைன்னு சொன்னாங்க, அந்த மாதிரிலாம் ஆச்சு.
அதுக்கப்புறமா லாஸ்ட்ல வந்து எங்க ஸ்கூல்ல வந்து எக்ஸாம் டைம்ஸ்ல கூட கூப்பிட்டு கொஞ்சம் ஸ்பெஷல் ட்ரைனிங் எல்லாம் கொடுப்பாங்க எப்பயுமே. ஆனா லாஸ்ட் ரெண்டு எக்ஸாமுக்கு பாத்தீங்கன்னா ஸ்கூலுக்கே போல. நீங்க வந்து இந்த மாதிரி ஸ்கூலுக்கு வராம வீட்லயே இருந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி வாங்கியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு டீச்சர்ஸ் சொன்னாங்க. இப்போ இந்த கொரோனா பிரச்சனையால இந்த டென்த் எக்ஸாம் கேன்சல் பண்ணாங்க. ஒருவேளை வந்து பிளஸ் டூல உங்களுக்கு அந்த கடைசி ரெண்டு எக்ஸாம் கேன்சல் ஆகியிருந்தால் அது உங்களுக்கு ஒரு வருத்தமான விஷயமா இருந்திருக்குமா ஹாப்பியான விஷயமா? கண்டிப்பா வருத்தமா தான் இருந்திருக்கும். ஐயோ நம்ம ஏன்னா இந்த மார்க் குறைஞ்சிருக்கும், எழுதி வாங்கலையே அப்படின்ற ஒரு வருத்தம் இருந்திருக்கும். ஒரு வருஷம் ஃபுல்லா பண்ண ஹார்ட் ஒர்க் எக்ஸாம் எழுதலன்னா வேஸ்ட் ஆயிருக்கும். வேஸ்ட்னா எக்ஸாம் எழுத முடியலன்ற ஒரு ஃபீலிங்ஸ் வந்திருக்கும். ஆனா உங்களோட ஹார்ட் ஒர்க், நீங்க நினைச்சத, உங்களோட குறிக்கோள் என்னவோ அதை நீங்க வந்து அட்டைன் பண்ணிட்டீங்க. ஸோ அந்த ரிசல்ட் பார்த்த மொமெண்ட் உங்களுக்கு வந்து ரொம்ப வந்து ஒரு ஹாப்பியா இருந்திருக்கும். நீங்க ஸ்கூல் டீச்சர்ஸ் பேரண்ட்ஸ் எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ், நீங்க வந்து சந்தோஷத்தை பகிர்ந்திருப்பீங்க. சொல்லுங்க சொல்லுங்க. அதான் நேரா போக முடியலையேன்ற ஒரு வருத்தம் தான், போன்லயே எல்லாம் முடிஞ்சிடுச்சு அப்படின்னு. ஆமா, அததான் கேள்வி வைக்க வந்தேன். இப்போ நீங்க வந்து உங்களோட மகிழ்ச்சியை போய் நேரா போய் யார்ட்டையுமே பகிர்ந்துக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கீங்க, அது வந்து உங்களுக்கு எந்த மாதிரி பாதிச்சிருக்கு? அது ஒன்றும் நான் அவ்வளோ இதுவாக எடுத்துக்கல. ஏன்னா ஃபோன், மொபைலில் எல்லாருமே ஃபோன் பண்ணி விஷ் பண்ணாங்க, மெசேஜ் பண்ணாங்க. ஸோ ஓகே போதும். அது இப்போ உங்களோட அடுத்த கட்ட முயற்சிகளுக்கும், நீங்கள் சிஏ படிக்கணும்னு சொல்லியிருக்கீங்க, அந்த முயற்சியும் வெற்றி பெற ஆதன் தமிழ் சார்பாக உங்களை வாழ்த்துக்கிறோம். ரொம்ப நன்றி எல்லாருக்கும், ரொம்ப நன்றி. இப்போ இந்த ஆண்டு பிளஸ் டூ தேர்வில் 600க்கு 597 மதிப்பெண் பெற்ற கருணி என்ற மாணவியின் அனுபவங்களையும் அவங்களோட மகிழ்ச்சியையும் வந்து ஆதன் யூடியூப் சேனல் மூலியமா நம்ம எல்லாருமே பார்த்தோம், பகிர்ந்து கொண்டோம். அவங்களோட அடுத்த கட்ட முயற்சிகளுக்கும் வாழ்த்துக்கள் தெரிவித்தோம். இதே போல் ஒவ்வொரு மாணவ மாணவிகளும் நன்கு படிக்க வேண்டும் என்பதை ஆதன் தமிழ் எப்போதும் முன்னிலைப்படுத்துகிறது. நன்றி, வணக்கம்.